இப்போ நான் பார்க்க போகிறோன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபார்ம் 16 இல்லை, அப்படி எப்படி வந்து ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு உங்களுக்கு மேபி கொஸ்டின் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோஸில், மோஸ்ட் ஆஃப் தி யூஸ் கேசஸில் 99% வந்து உங்கள் கம்பெனி வந்து உங்கள் ஃபார்ம் 16 கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொடுக்கல ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேஸஸில் எப்படி நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணவே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அக்யூமுலேட் ஆல் யுவர் பே ஸ்லிப். ஸோ எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும்போது உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு பே ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பே ஸ்லிப் எல்லாமே அக்யூமுலேட் பண்ணுங்க. அந்த பே ஸ்லிப்பில் என்ன இருக்கும்னா, எவ்வளோ அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு, எவ்வளோ டேக்ஸ் வந்து டிடிஎஸாக பிடிச்சிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து மேக் யூஸ் ஆஃப் ஃபார்ம் 26AS. 26AS பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஃபார்ம் 26ASல என்ன இருக்குன்னா, ஸோ யார் வந்து நமக்காக டிடிஎஸ் நமக்கு பே பண்ணுற பீப்புள் எவ்வளோ டிடிஎஸ் நமக்காக பே பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கம்பெனி எவ்ரி மந்த் டிடிஎஸ் மேபி பே பண்ணிட்டே இருக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபார்ம் 26ASல இருக்கும். ஸோ அது வச்சுட்டு நீங்கள் வந்து பேஷிப்பில் டிடிஎஸ்ஸு வேலிடேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்ப்யூட் அண்ட் கிளைம் யுவர் டிடக்ஷன். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதெல்லாமே வந்து செக்ஷன் 80C கீழே ஃபால் ஆகுது, 1,50,000 கீழே வருதுன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸ் கீழே எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஹேட் இன்கம் ஃப்ரம் ஆல் அதர் சோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் விட இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வரும். அண்ட் தென் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அதில் வர இன்கம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் வரும். ஸோ அந்த இன்கம் எல்லாமே அக்யூமுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த டேக்ஸ் ஃபார்ம் வந்து நமக்கு சூட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ ITR 1 சூட் ஆகுமா, ITR 1, 2 சூட் ஆகுமா, 3, 4, 4S, எந்த ஃபார்ம் வந்து நமக்கு சூட் ஆகும்னு பார்க்கணும். அது பார்த்துட்டு நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ்லாம் எடுத்திருப்பேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாகவே ஃபார்ம் 16 இல்லாமலேயே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலாம்.